ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி. பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ்என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சி இன்று துவங்கியது. மருத்துவமனையில் உள்ள 9 சிறப்பு பல் சிகிச்சைத்துறை இதில் பங்கேற்று பல விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் 17 வரை மொத்தம் 4 நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வை எஸ்என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன், ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன், எஸ்என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமைச் செயல் அதிகாரி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம். இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியும் இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் கூறுவார்கள். பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இன்று முதல் வரும் 17 வரை நமது மே கார்னிவல் எனப்படும் டென்டல் எக்ஸிபிஷன் இங்கே நடைபெற உள்ளது. இந்த 4 நமது பல் மருத்துவமனையில் உள்ள அனைத்து சிகிச்சை முறைகள், புதிய சிகிச்சை முறைகள் மற்றும் வெவ்வேறு துறைகளின் சார்பாக இங்கே கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் நமது மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து பல புதிய சிகிச்சை முறைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் மற்றும் நம் பற்களை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது, பல் அடைத்தல் என்றால் என்ன, வெனீரிங் என்றால் என்ன, டென்டல் இம்ப்ளான்ட் என்றால் என்ன, இது போன்று பல புதிய சிகிச்சை முறைகள் பற்றி உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். நம் இந்த ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கடந்த 24 கோயம்புத்தூர் மக்களுக்கு பல் மருத்துவ துறையில் சேவை செய்து கொண்டு வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுக. இந்த முகாம் 4, அதாவது 14 முதல் 17 வெள்ளி வரை நடைபெறுகிறது. நம்ம பொதுவாக நம் பொதுமக்களுக்கு பல் விழிப்புணர்வு பற்றி அறியாமை உள்ளது. அந்த அறியாமை போக்குவதற்காக இந்த 4 இந்த முகாம் நடைபெறுகிறது. பல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பற்களை பாதுகாக்க வேண்டும். குழந்தைகள் பற்கள் மிகவும் முக்கியமானது. காலை மாலை 2 பற்களை துளக்க வேண்டும் மற்றும் சாப்பிடும்போது சாப்பிட்ட பின் வாயை சுத்தமாக கழுவ வேண்டும்.